நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. யோவான் 11:15, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், எங்க சந்தோஷப்படுறாரா? நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகுவதற்கு ஏது உண்டென்று. அப்படியே என்ன அர்த்தம்? லாசர் மரிச்சிட்டான், ரெண்டு நாள் நியூஸ் வருகிறது, ஆனா இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டார், நாலு நாள் ஆகி போச்சு. இயேசுவோடு கூட சீசர் இருக்கிறார்கள், இப்ப கூப்பிடுகிறார், வாருங்கள் போவாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது சொல்கிறார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்ப. ஏன்னு கேட்டா, நம்ம எல்லாம் அங்க இருந்திருந்தா அவன் வியாதிப்பட்டோ ஜபம் பண்ணிருப்போம், போயிருக்கோம், விசுவாசம் வந்திருக்காது. இப்ப அங்க இல்லாததுனால நாலு நாள் ஆயிடுச்சு, செத்தே போயிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு, நாரியே போயிருச்சு. ஆனா இப்போ ஆனா உயிரோடு கொண்டு வர போறேன், உங்க விசுவாசம் வளர போகுது, அது எனக்கு சந்தோஷங்கிறாரு. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? எப்ப விசுவாசத்தை நாம் வளர்கிறோமோ அதுவே இயேசுவுக்கு சந்தோஷம். ஆண்டவர் எப்பெல்லாம் சந்தோஷப்படுறாரு பாத்தீங்களா? தமது பிள்ளைகள் விசுவாச ஜீவியத்துல வளரும் பொழுது, ஒரு சோதனை, ஒரு நெருக்கம், பாடு வரும் பொழுது, அந்த சோதனை ஜெயித்து விட்டா விசுவாசத்துல வளர்ந்துருக்கணும்னு அர்த்தம். அப்ப இயேசு சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சந்தோஷங்கிறது விசுவாசத்தினால் உண்டாகிறது. அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருந்து வளருமானால் உலகத்தை நீங்க ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், எதையும் ஜெயிக்க முடியும். ஆகவேதான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொன்னாரு பாரு. ஆக அந்த விசுவாசத்துல டெவலப் ஆகணும் நம்ம. அந்த விசுவாசத்துல டெவலப் ஆக ஆக இயேசு சந்தோஷப்படுவார். அந்த விசுவாசத்தை வளர வளர உங்களுக்குள்ள பலசாலிகளா இருப்பீங்க, ஆக உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆகவே தான் நூத்துக்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சொஸ்தவா வீட்டுக்கே வர வேண்டாம் சொன்ன உடனே கேட்டு அவ்வளவு சந்தோஷம். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படி சந்தோஷப்பட்டு சொல்றாரு பாரு. நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த விசுவாசம் வளரணும், விசுவாச சோதனை ஜெயிக்கணும். அப்போ இயேசு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும், அதனால் எதையும் ஜெயிக்கலாம். ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆரம்பித்து இருக்கலாம். ஆனால் மனிதர்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து இருக்கிற விசுவாசத்தை இழந்து அல்லது இருக்கிற விசுவாசம் குறைந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு எல்லாமாகும். ஹல்லேலூயா.